ஹைதராபாத்தில் வரும் 6ஆம் தேதி இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே T20 போட்டி நடைபெற உள்ளது. இந்த போட்டி குறித்து வெஸ்ட் இண்டீஸ் அதிரடி பேட்ஸ்மேன் ரசல் பரபரப்பாக பேட்டி ஒன்றை கொடுத்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணியின் T20 மற்றும் ஒருநாள் போட்டிக்கான ஸ்குவாடில் நானும் கிறிஸ் கெயிலும் இடம்பெறவில்லை. இளம் வீரர்கள் இந்திய அணியுடன் மோத போகின்றனர், அது மிக கடினம். இதற்கு முன் இந்திய அணி தென்னாப்பிரிக்கா மற்றும் வங்கதேச அணிகளுடன் மோதின. அப்போது T20 ஸ்குவாடில் அதிகமான இளம் வீரர்கள் இருந்தனர். எதிரி அணிகளுக்கு இந்திய அணியை வெற்றி பெற வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த முறை T20 ஸ்குவாடில் அனுபவம் உள்ள வீரர்கள் அணியில் உள்ளனர். இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சு நம்பர் 1 இடத்தில் இருக்கிறது. ரோஹித் சர்மா இந்த ஆண்டு வேற லெவல் ஃபார்மில் இருக்கிறார். விராட் கோலியும் T20 ஸ்குவாடில் இணைந்துள்ளார். இந்திய அணியுடன் வெஸ்ட் இண்டீஸ் அணியை ஒப்பிடும்போது எங்களுக்கு பலம் குறைவு. அனுபவம் உள்ள வீரர்களும் ஸ்குவாடில் இல்லை. இளம் வீரர்களை நம்பி பொலார்ட் கேப்டன்சி செய்ய போகிறார். விராட் கோலி, ரோஹித் சர்மா, முகமது சமி, புவனேஸ்வர் குமார், குல்தீப் யாதவ், சாகல் இவர்களை தாண்டி வெஸ்ட் இண்டீஸ் அணியால் T20 ஒரு நாள் என எதிரிலும் கொஞ்சம் கூட டஃப் கொடுக்க முடியாமல் தோல்வியடையவே வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணியால் இந்திய அணியை ஒரு மண்ணும் புடுங்க முடியாது என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் ஆண்ட்ரூ ரசல். சரி, ரசல் கூறியிருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.